எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தில் கிடைத்த சுதந்திர இந்தியாவை, வெற்றிகரமான ஜனநாயகத்தை, இந்திய தேச மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உயிரையும் பொருட்படுத்தாமல் எல்லையில் போராடும் இந்திய வீரர்களின் தியாகம் ஈடு இணை இல்லாதது. சமீபத்தில் நடந்த போரில் வீர தீரத்துடன் போராடி நம் நாட்டிற்கு வெற்றி வாகை சூடிய வீரர்களுக்கு குடியரசு தின விழாவில் கேலண்ட்ரி அவார்டு வழங்கும் விழா நடந்து கொண்டிருக்கிறது. பதக்கத்தை வென்ற 6 வீரர்களில் ஒரு தமிழ் வீரனும் இருப்பது தமிழ்நாட்டிற்கு பெருமை. வணக்கம் சார். சார், என்ன எல்லாரையும் உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் சார். நான்தான் ஃபேக்டரி லாக் பண்ணியாச்சு. இந்த தொழிலாளர்கள் ஏதோ பிரச்சனை பண்றாங்களா? அமைதியை நிலை நாட்டணுங்கிறதுக்காக இவங்களெல்லாம் உள்ள விடுறது இல்ல. ஃபேக்டரியோட சீஃப் செக்யூரிட்டி ஆபீசருங்கிறதால நீங்க போலாம். என்ன, வாட் இஸ் திஸ்? நீங்க சொன்ன அந்த தொழிலாளர்கள் பத்தி பேசத்தான் எம்எல்ஏ என்ன வர சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாம் எப்படி சார்? அவர் வர சொன்னது உங்களை மட்டும்தான். நீங்க மட்டும் உள்ள போங்க. இன்னொரு உலகம், இன்னொரு உலகம், இன்னொரு உலகம் அழைக்கிறது. வா அடடல்ல, முன்னேறி வாருங்கள், முன்னேறி வாருங்கள். செல்வோம், செல்வோம், மேலே செல்வோம். ஏன் கேள்வி நினைக்கிறீங்க? மேல வாங்க. இந்த ஃபேக்டரி மக்களுக்கு சொந்தமானது. உங்க சொந்த வீட்டுக்குள்ள கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க. நான் மக்கள் பிரதிநிதி மாதவராவ் சார். இந்த தொகுதி எம்எல்ஏ நானு. மக்களோட சொத்து ஏன் சொத்து இல்லையா? மேல வாங்க பேசலாம். வணக்கம் மிலிட்டரி மாதவராவ் சார். வணக்கம். ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. நீங்க மிலிட்டரியை விட்டாலும் மிலிட்டரி உங்களை விட மாட்டேங்குதுல்ல. கடைசியில உங்க பட்ட பேரவே ஆயிடுச்சு. நீங்க மட்டும் எதுல குறைஞ்சீங்க? பாதி மாநிலத்தை முழுங்கிட்டீங்கன்னு நினைக்கிறாங்கப்பா. அல்ல, மக்கள் புகழ்ச்சி எனக்கு பிடிக்காது. என்ன வர சொன்னீங்களாமே? தொழிலாளர்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு மத்திய அமைச்சரை சந்திக்க போறீங்களாமே? உண்மையா? ஆமா, அவர் என்னுடைய நண்பர். மிலிட்டரியில என்னோட சேர்ந்து வேலை செஞ்சிருக்காரு. நல்ல விஷயம்தான். நல்ல நட்பை பயன்படுத்திக்கணும். 10 பெட்ரோல் பங்க கேட்டு வாங்குங்க, 4 ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் கேட்டு வாங்கிக்கங்க, நல்லா சம்பாதிங்க, சந்தோஷமா இருங்க. நான் என்ன வேணும்னு சொல்றேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபேக்டரி அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டது. 2000 தொழிலாளர்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் படியளக்கிற தெய்வமா இருக்கு. லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கும் கோடிக்கணக்கான விவசாய நிலங்களுக்கும் தெய்வமா இருந்திருக்கு இந்த ஃபேக்டரி. அப்படிப்பட்ட இந்த ஃபேக்டரியை நீ உன்னோட சூழ்ச்சியால நஷ்டத்துல தள்ளிட்ட. மத்திய அமைச்சரா இருக்கிற உன் மாமாவை சப்போர்ட்ல வச்சுக்கிட்டு மொத்தமா ஃபேக்டரியே முழுகிடலாம்னு நினைக்கிறல்ல. அதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க தொழிலாளியும் கிடையாது, தொழிலாளர்கள் தலைவனும் கிடையாது, விவசாயியும் கிடையாது, அரசியல் தலைவனும் கிடையாது. உங்களுக்கு எதுக்கு சார் இந்த போராட்டமும் பிரச்சனைகளும்? ஒரு படி மண்ணை கூட விட மாட்டேன்னு பனிமலையில உயிரை கொடுத்து போராடினேன். எதுக்கு? என்னோட பூமி தாய் மண்ணில அந்நியம் கால் வச்சிட கூடாதுங்கிறதுக்காக. அப்படி காப்பாத்தின எங்க நாட்டை உன்ன மாதிரி ஆளுங்க கொள்ளையடிக்கும் போது நான் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உன் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்துற அளவுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நாளைக்கு இந்நேரத்துக்கு அது மத்திய அமைச்சர் கையில இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? எனக்கு எதுக்கு போராட்டம் பிரச்சனைன்னு தானே? நான் மிலிட்ரியில இருந்து ரிட்டையர் ஆன வேண்டாம். போராட்டத்துல இருந்தில்ல, போராட்டம் என் ரத்தத்துல இருக்கு. ஒரு தடவை படை வீரன் ஆனவன் கடைசி வரைக்கும் படை வீரனா தாண்டா இருப்பான். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபேக்டரிய உன்னை அடைய விட மாட்டேன். அப்படியா? எல்லாரும் தீபாவளிக்கு தான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க. நீ என்னடா, ரிபப்ளிக் டேக்கும் ஆகஸ்ட் 15 ஊர்க்காரங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு பட்டாசு வெடிக்கிற? மிலிட்டரிக்காரனோட பையன் மிலிட்டரியில தான் இருக்கணும்னு அண்ணனா மிலிட்டரிக்கு அனுப்பிட்ட. அவங்க யுத்தம் போறேன்னு பாம்பு போட்டுட்டு இருக்கான். அவனை பத்தி நீங்க பெருமை பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க. கொத்தமல்லி கட்டு மாதிரி எனக்கு ஒரே ஒரு அண்ணன். அவன் என் பக்கத்துல இல்லாம நான் தனியா உட்காந்துட்டு இருக்கல. இந்த குருடி பேச்சுக்கு இந்த வீட்டுல மதிப்பே இல்ல. அவன் பிடிவாத கர, நீ அவனுக்கு அப்பா. அப்பா என்னம்மா? என்னமாவா இங்க? நான் ஒருத்தி புலம்பிட்டு இருக்கேன், நீ வாய் தர்க்கமா உட்காந்துட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன
போல இருக்கு. அப்பா சீ, எவ்வளவு சத்தம் இந்த பட்டாசு! அப்பா அப்பா, ஐயோ அப்பா, என்னப்பா பண்ற? கூப்பிட்டா பதில் சொல்ல மாட்டியா? பா அப்பா, அப்பா அப்பா, என்னப்பா ஆச்சு உனக்கு? இங்க யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் அப்பா அப்பா மெகபூபா 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 துருரு 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 ரோ மெகபூபா மெகபூபா. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் பொழுது விடிஞ்சதும் பிரசிடென்ட் கிட்ட மெடல் வாங்குற, பொழுது சாஞ்சதும் பாட்டில் வச்சுட்டு கூத்தடிக்கிற? அது ஒரு தனி வழி, இது ஒரு தனி வழி. பிரசிடென்ட் மெடல் வாங்கினது நான் கிடையாது. அட்டென்ஷன், சன் ஆஃப் மிலிட்டரி மாதவராவ், ரிட்டையர்ட் சுபைதார் மேஜர். ஆனா இங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு மெஹபூபா 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 மெஹபூப் அப்படின்னு பாடுறது சாண்டி த ஹீரோ. என்னைக்காவது ஒரு நாள் நான் ஒரு ஹீரோ ஆவேன். ஒவ்வொரு சினிமாலையும் குறைஞ்சபட்சம் ரெண்டு இல்லைனா மூணு ஹீரோயின் கூட டண்டனக்கா டண்டனக்கா டான்ஸ் ஆடுவேன். எங்க ஊர்ல யாரும் என்ன பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க தெரியுமா? ஐயோ, அப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க? ஹீரோ ஹீரோன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படின்னா சினிமாக்கு போகாம ஏன்டா மிலிட்டரிக்கு வந்த? அதெல்லாம் அப்புறமா ஹீரோ ஆகிக்கலாம். முதல்ல ரியல் ஹீரோ ஆகணும்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. அதுக்கு மேல அப்பயிலே இல்ல, நேரா வந்து மிலிட்டரியில ஜாயின் பண்ணிட்டேன். நல்ல வேலை பண்ணிருக்கடா. உன் உயிரை பணைய வச்சு எங்க எல்லாரோட உயிரை காப்பாத்திருக்க. பிரசிடென்ட் கிட்ட மெடலே வாங்கியிருக்க. உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ ரியல் ஹீரோ ஆயிட்டேன். அது இருக்கட்டும். இந்த மெடலை இப்ப நான் எங்க அப்பா கிட்ட காட்டினா ரொம்ப சந்தோஷப்பட மாட்டாரு? என்னடா கேள்வி இது! 30 வருஷம் வேலை செஞ்ச உங்க அப்பாவுக்கே இந்த மெடல் கிடைக்கலன்னா பாத்துக்க. ஒரு உண்மையை சொல்லிட்டா, இந்தியன் ஆர்மி ஆரம்பிச்சு இந்த அவார்டு வாங்குற 34வது ஆள் நீ. என்னடா சொல்ற? 30 வருஷத்துல அப்பாவுக்கு கிடைக்காது, 3 வருஷத்துல எனக்கு கிடைச்சிருக்கா? அப்ப நான் கிரேட்னு சொல்லு. இத உடனே கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட காட்டிடுறேன். சண்டி, உனக்கு டெலிகிராம் வந்திருக்கு. என்னடா என்னாச்சு? ஃபாதர் எக்ஸ்பயர்ட், ஸ்டார்ட் இமிடியட்லி. சண்டி, இப்ப
இந்த ஏற வேட்டியை கட்டி இறுதி சடங்கு பண்ணாதான் உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். நீங்க அந்த பூணூல் எடுத்துருங்க. அச்சோ, இந்த பூணூல் இல்லாம நான் எந்த காரியம் பண்ண முடியாதுப்பா. உங்களுக்கு அந்த பூணூல் எப்படியோ அப்படிதான் எனக்கும் எங்க அப்பாவுக்கு இந்த யூனிஃபார்ம். யூனிஃபார்மோட இறுதி சடங்கு பண்ணாதான் எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். நீங்க பண்ணுங்க. நில்லுங்க. என்ன பண்ண போறீங்க? அப்பாக்கு சமாதி கட்ட வந்திருக்கேன் தம்பி. எங்க அப்பாக்கு யாரும் சமாதி கட்ட வேண்டாம். நானே கட்டிக்கிறேன், என் கையாலே கட்டிக்கிறேன். எல்லாத்துக்கும் உனக்கு அவசரம் தான்ப்பா. சின்ன வயசுல எவனோ பண்ண தப்புக்கு என்ன போட்டு அடி அடி நடிச்ச. அதுக்கப்புறம் தப்பு என் மேல இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தங்கச்சி கிட்ட அழுது. அதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? டேய் சாண்டி, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப பாரு, நான் மிலிட்டரியில ஜாயின் ஆனது இல்லாம உனக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி மெடலையும் வாங்கியிருக்கேன். அதுக்குள்ள போயிட்டு அவ்வளவு அவசரம் உனக்கு. இப்ப என்ன பண்றது? இதோ இந்த மெடலை நான் உனக்கே போட்டு வரேன். அதோட மினியேச்சர் தான் இது. இத பாண்டவர் பூமின்னு சொல்லுவாங்க. இந்த மலைகளுக்கு அந்த பக்கம் லட்சக்கணக்கான கரும்பு தோட்டம் இருக்கு. அதே இந்த மலைகளுக்கு இந்த பக்கமா கொஞ்சம் இப்படி தூரமா வந்தா கவர்மெண்ட் சுகர் ஃபேக்டரி இருக்கு. இது அந்த பக்கம் விளையிற கரும்பு இந்த ஃபேக்டரிக்கு சப்ளை ஆகுது. அப்படி பக்கத்தால இருந்து என்ன பிரயோஜனம் சார்? இந்த மலைக்கு இந்த பக்கமா 30 கிலோமீட்டர், அந்த மலைக்கு அந்த பக்கமா 30 கிலோமீட்டர். எந்த பக்கமும் ஃபேக்டரிக்கு வழி இல்ல. இங்க இருந்து அப்படியே 60 கிலோமீட்டர் வந்தாதான் ஃபேக்டரிக்குள்ள நம்ம வந்து சேர முடியும். இதனால ஃபேக்டரி கிடைக்கிற லாபம் பெட்ரோலுக்கே சரியா போயிருங்க. அதனால தான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபேக்டரியை மூடிட்டாங்க. இந்த ஃபேக்டரியை டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம் மூலமா நான் வாங்கி இருக்கேன். என்ன ஸ்கீம்? அதான் தம்பி, ஊரே திருடன்னு கிட்ட கொடுத்தோம்னா ஆளாளுக்கு பங்கு போட்டுக்கோனுங்கல்ல. அதே மாதிரி இந்த எம்எல்ஏக்கள், உங்க அப்பா மாதிரி மினிஸ்டருங்க அரசாங்க சொத்தை உனக்கு பாதி எனக்கு பாதின்னு பக்காடாவ பிச்சு திங்கிற மாதிரி பிச்சு திங்கிறதுக்கு வச்ச பேரு தான் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அட சும்மா இருங்க சார், பாவம் 25 லட்சம் ரூபாய் போட்டிருக்காரு அவரு. ஆமா பாவம் தான், 25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 250 கோடி ரூபாய் ஃபேக்டரி அமைக்கிட்டாரு. இந்த 60 கிலோமீட்டர் சுத்தி வரதுக்குள்ள எங்க லாபம் கரும்பு சக்கை ஆயிடும். தேவையில்லை, அப்படி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாண்டவர் மலைகளுக்கு நடுவுல இப்படி ஒரு ரோடு போட்டுட்டோம்னா ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள கரும்பு நம்ம ஃபேக்டரிக்கு வந்து சேர்ந்துரும். என்னங்க புதுசா சொல்றீங்க? நம்ம அப்பவே ரோடு போட்டுதா நமக்கு அப்பவே லாபம் கிடைச்சிருக்கு. இத சொல்றதுக்கு தான் ஒரு இன்ஜினியரோட போனோம், ஆத்துல அனாதியா போச்சு. ஏன் நீச்சல் தெரியாதா? பின்ன இங்க இருந்து 55 கிலோமீட்டர் ரோடு குறைஞ்சு போச்சுனா கான்ட்ராக்டருக்கு லாபம் குறையாதா? அதனால அந்த கான்ட்ராக்டரை இன்ஜினியரை கொண்டு போட்டதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. யாருங்க இந்த கான்ட்ராக்டர்? யாரு? இவங்க அப்பா தான். பாண்டவா ஃபேக்டரிக்கு கரும்பு சப்ளை பண்ற லாரி கான்ட்ராக்டையும் இவங்க அப்பா தான் எடுத்து வச்சிருக்காரு. கரும்புல இருந்து சார புளிஞ்செடுக்கிற மாதிரி ஃபேக்டரிக்கு வரக்கூடிய எல்லா லாபத்தையும் அவரே தனியா புளிஞ்செடுத்துக்கிட்டாரு. இப்ப ஃபேக்டரிய மொத்தமா முடிக்கிட்டாரு. போதிய லாயர் நிறுத்து. இப்போ இந்த ஃபேக்டரிக்கு இங்க ரோடு போடணும்னா இங்க இருக்கிற விவசாயி கிட்ட இருந்தெல்லாம் நிலத்தை நல்ல விதமாவோ இல்ல கெட்ட விதமாவோ பேசி அமைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு. என்னன்னு கேட்க மாட்டியா? கேக்குறனா உடுவ போற, சொல்லி தொலை. இப்போ இந்த வேலை எல்லாத்தையும் அந்த லாயரு, அந்த எம்ஆர்ஓ, இந்த இன்ஸ்பெக்டர் பண்ணி ஆகணும்.